நான் இன்று என்னுடைய உணர்வை மட்டும் உங்களிடத்தில் சொல்கிறேன். வருகின்ற 3ஆம் தேதி அக்டோபர் 3ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். அதுதான் என்னுடைய அதிகாரப்பூர்வமான பிறந்த நாள். சில இதிலிருந்து சில பேர் செய்தியை மாற்றி போடுறாங்க, அது வேற. ஆனால் அக்டோபர் 3 என்னுடைய பிறந்த நாள். ஆனால் முன்னே வந்து என்னுடைய பிறந்த நாளை ரொம்ப வெகு விமரிசையாக எங்களுடைய நான் வந்து என்னுடைய டிராஜன் ரசிகர் மன்றத்தில் அந்த பையங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தில் இருந்தப்போ அப்போ நான் என்னுடைய பிறந்த நாளை ரொம்ப வெகு விமரிசையாக கொண்டாடுவேன். ஒரு 100 பேருக்கு தங்கத்தில் தாலி கொடுப்போம், ஒரு 10,000 பேருக்கு அரிசி கொடுப்பேன். எங்களுக்கு இந்தி பிரச்சார சபையில் நிறைய விஷயங்கள் யாராருக்கும் சேலை கொடுத்ததெல்லாம் அப்போ ஒரு காலம். என்னோட ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் பல ஏழைகள் அன்னைக்கு அவனுடைய பிறந்த நாளில் பலன் பெற வேண்டும், அவன் ஏன் பிறந்தானே எனக்கு கேட்டக்கூடாது, அப்படி ஒரு பிறந்தநாள் இருக்க வேண்டும் என்று அப்படிலாம் நான் கொண்டாடிய காலம் உண்டு. ஆனால் இப்பொழுதுலாம் நான் கொஞ்ச நாளாக என் பிறந்த நாள் கொண்டாடுறதை விட்டுட்டேன். அதுக்கு காரணமும் இருக்கின்றது. ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, எல்லா காலமும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில நேரத்தில் வசந்த காலம் இருக்கும், சில நேரத்தில் கசந்த காலம் இருக்கும், சில நேரத்தில் கஷ்டகாலம் இருக்கும், சில நேரம் குளிர்காலம் இருக்கும், சில நேரத்தில் இலையுதிர் காலம் இருக்கும். இந்த மாதிரி காலங்கள் என்பது மாறும், வாழ்க்கை என்பது பருவநிலை மாறுற மாதிரி. நான் வந்து என்னுடைய 32 வயதில் இருக்கும்போது நான் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த சமயத்தில் திரையுலகத்தில் ஒரு தாய் சபதம் மாபெரும் வெற்றி படம். அப்படி வெற்றி படம் இருந்தபோது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது அன்றைக்கு கோட்டையில் இருந்தது மன்னாதி மன்னன், மன்னாண்ட மன்னன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையில் இருக்கின்றார். அவர் கோட்டையில் இருந்தபோது கூடம்பாக்கத்திலிருந்து யாரும் கலைஞரவர்களை எந்த வெற்றி விழா நிகழ்ச்சிக்கும் அழைக்க மாட்டார்கள். அப்போது மயிலி என்னை காணவில்லை, மாபெரும் வெற்றி படம். அந்த படத்துக்கு கூட நான் அந்த படத்தை கொண்டாடவில்லை. அந்த படம் வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடினாலும் நான் கொண்டாடவில்லை. ஏன் என்று கேட்டால், நான் ஒருதலையர் ஆகும் படத்தில் எனக்கு யாருமே ஷீல்டு கொடுக்கல. அந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சிது, நான் அதில் ஷீல்டே வாங்கல. அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாரும் கிடைச்சது. ஏன் அதில் அதில் டீ ஒரு தேனி வச்சுருந்தா டீ கிளாஸ் வச்சுருந்தா அந்த டீ கிளாஸில் ஒட்டிக்கிட்டு இருந்த ஈக்கு கூட கிடைச்சிது. ஆனால் அந்த டீ தான் எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு ஷீல்டு கூட கிடைக்கல. நான் புறக்கணிக்கப்பட்டவன், புறங்கல்லப்பட்டவன், ஓரங்கட்டப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். ஆனால் எனக்கு ஷீல்டு கிடைக்கல, தவிர எனக்கு தான் ஃபீல்டு கிடைச்சிது. என்னோட ஒருதலை ரகத்தில் கூட வந்தவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா ஆண்டவனோட அருளால், உங்களோட ஆதரவால் நான் நின்றுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு தாயின் சபதம் வெற்றி படம் நீங்கள் கொண்டாட வேண்டாம், உங்களோட படத்தோட வெற்றியெல்லாம் மற்றவங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது மைதிலினைக்கு அது வெற்றி பெற்றோன்னே விஜயா லேபில் இருக்கக்கூடிய விஜயா லேபில் யாரார் பணியாற்றினாலும் எல்லாருக்கும் ப்ரெசன்டேஷன் கொடுத்தேன். அந்த வாகினி ஸ்டுடியோவில் பணியாற்றின லைட் மேனுக்கு, பெயிண்டருக்கு, ஏன்டருக்கு எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தேன். அப்படின்னு தான் அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் ஒரு தாயின் சபதம் இதை கொண்டாடுங்க, எங்களுக்கு சீல்டு வேணும்னாங்க. அவங்களுக்காக ஒரு தாயின் சபதம் ஃபங்க்ஷனில் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் மறைந்து விட்ட மாமேதை கலைஞர் அவர்களை அந்த ஃபங்க்ஷனில் கூப்பிட்டேன். அப்போ எனக்கு வயசு 32. அப்போ கலைஞர் சொல்கிறாங்க, என்ன சொன்னார்னா, எனக்கு வயது வந்து அவர் அப்பா அவருக்கு வந்து வயது 63, என் வயதோ 63, தம்பி வயதோ 32, என்னில் பாதி, என் வயதிலும் பாதி, என் திறமையிலும் பாதி, அதனால் தான் சொல்கின்றேன் தம்பி என்னை பாதி, என் தம்பி நான் என்னை பாதி என்று சொல்கிறேன் என்று சொன்னால், என் வயது 64, தம்பி வயது 32, என் வயது 63, தம்பி வயது 32, சரிபாதையாக பார்த்தா என் வயதில் பாதி, என் திறமையிலே பாதி, என்னில் பாதி என்று நான் தம்பியை வாழ்த்துகின்றேன். அன்னைக்கு பேசினார் தலைவர். அது 1000 அது வந்து அது ஒரு தாயின் சபதம். மறுபடியும் அடுத்த படம் வெற்றி, என் தங்கைகளும் 210 நாள் சாந்தி தேட்டர் சூப்பர் ஹிட் தமிழ்நாடு பிச்சுக்கு போகுது. அந்த படத்துல தான் சிம்பு, சிம்பு வந்து உறவை காதலி, மதிலினை காதலி, ஒரு தாயின் சபதம் இதெல்லாம் நடிச்சிருந்தாலும் கூட என் தங்கை கல்யாணில் ஒரு முக்கியமான ரோலில் என் பையன் சிம்பு நடிக்க வச்சுருந்தேன். அந்த படம் மாபெரும் வெற்றி. அந்த வெற்றியில் என் மகன் சிலம்பரசனும் பங்கு இருந்தது. அந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னா அந்த படத்துக்கும் அதே வாகினியில் ஒரு மாபெரும் வெற்றி விழா. 100 பேருக்கு தங்கத்தில் தாலி கொடுக்குறேன், 10,000 பேருக்கு அரிசி கொடுக்குறேன், பயங்கரமாக விழா எடுக்கிறேன். தலைவர் கலைஞர் மீண்டும் அழைக்கப்படுகிறார் வந்தார். கோடம்பாக்கத்தில் கோட்டையிலே மக்கத்தில் எம்ஜிஆர் ஆண்டு கொண்டிருக்கும் போது கோடம்பாக்கத்தில் கலைஞரை வைத்து பிரம்மாண்டமான விழா எடுக்கின்றேன், பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறேன், போஸ்ட் ஓட்டுறேன். அப்பயும் தலைவர் வந்தார். அப்போ தலைவருக்கு 64 வயது, எனக்கு 33. அப்பயும் தலைவர் பேசினார்,
எனக்கு வயசு இப்ப 64, கடந்த முறை நான் சொன்னப்ப 63, இப்ப 64, இப்ப தம்பிக்கு 33. இதுவும் என் வயதில் சரி பாதி. அதான் சொல்கிறேன், தம்பி என்னில் பாதி, என் வயதிலும் பாதி, என் திறமையிலும் பாதி, என்னில் பாதி என்று சொன்னார். அந்த தலைவர் கொடுத்த அது டிஆரோட பிரச்சாரத்துக்கு அவர் கொடுத்ததுதான் என்னுடைய சர்டிபிகேட்டா வாக்கியில் வச்சிருக்கேன். 2013 கூப்பிட்டு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை வலுப்படுத்த வேண்டும், நீ திமுக வந்தே தீரணும்னு அவர் கொடுத்த அறிக்கை. தம்பி ராஜேந்திரன் நான் அடைச்சு கட்சியில சேர்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அறிக்கை யாரால் மதிக்கப்படவில்லை, யாரால் மதிக்கப்பட்டது என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் கலைஞர் என்னை மதித்தார். அவர் அழைத்தார், உடனே கோபாலத்துக்கு புறத்துக்கு போனேன். அவர் கூப்பிட்டாரு, என்னோட குருநாதர், அதுக்காக போனேன். ஆனா இது நடக்காத தலைவர்னு அவர்கிட்ட சொன்னேன், அது வேற விஷயம். ஆனால் என்னுடைய பிரச்சாரத்தின் வலிமையை உணர்ந்தவர் கலைஞர், அவரு தான் உணர்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, 64 வயதுல கலைஞர் எனக்கு கொடுத்த அன்றைய எண்ணில் பாதிக்கிற சர்டிபிகேட்டு. அப்ப எனக்கு 32 வயசு, 33 வயசு. அது முடிஞ்சதுமே சம்சார சங்கீதம் படகுக்குள்ள நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலக நேரிட்டது, ஒதுங்க நேரிட்டது. ஒதுங்க நேரிட்ட பிறகு நான் ஒண்ணு திமுக இருந்திருப்பேன், இல்ல வெளியில தனி இயக்கம் இருந்திருப்பேன். தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி நான் அதுல பயணித்தேர்தல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டே அணி காங்கிரஸோட கூப்பிட்டு அவங்க அந்த இதில் போய் நாடாளுமன்ற தேர்தலில் போய் போட்டி போடுறோம். தாயக மறுமலர்ச்சி கழகம் குதிரை சின்னத்துல குதிரை சின்னத்துல என் உஷா ராஜேந்தர் பழனியில கட்சி ஆரம்பிச்சு 40 நாள் கூட ஆகல, 40,000 ஓட்டு. அதுல பழனி சட்டமன்ற தொகுதியில 10,000 ஓட்டு. ஆண்டிப்பட்டின்ற ஒரு கிராமத்துல ஃபுல் பொட்டியை திறந்தா எல்லாமே குதிரை சின்னம் தான். அந்த இதெல்லாம் பண்ணவன் தான். அடுத்தது அது மட்டுமல்ல, அதே டி ராஜேந்தர் அதே தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பில் ஐயா அன்றைக்கு முதல்வர் அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த புரட்சி தலைவர் அம்மா பருகூர் தொகுதியில போட்டியிட்டார், காங்கேயம் தொகுதியில போட்டி 2 தொகுதியில போட்டிடுறார். அவரை எதிர்த்து பருகூர் தொகுதியிலே ரயில் இன்ஜின் சின்னத்தில் நிற்கிறேன் நின்று, ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காரணத்தால் அன்றைக்கு வீசிய அனுதாப அலையின் காரணமாக நான் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றேன் ரயில் இன்ஜின் சின்னத்துல. எல்லா வரலாறு எதுக்கு இதை சொல்றேன், அந்த அம்மா எந்த அம்மையாரை எதிர்த்து அந்த தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக நான் பருகூர் தொகுதியிலே போட்டியிட்டேனோ அவரை எதிர்த்து போட்டியிட்டு 40,000 வாக்குகளை பெற்ற என்னோட பலத்தை அந்த அம்மா உணர்ந்திருந்தார். என்னுடைய அந்த பலத்தை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு விஷயம் இப்ப சொல்றேன், இத்தினால் நான் வெளியிட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் அவங்க வர்றாங்க, இவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க, இவங்க அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கலைஞத்தை இப்படி ஒரு பேர் பெற்றவன், என்னை பாதுன்னு பேர் பெற்றவன், இனிமேல் திமுகவுடைய வரலாற்றில் எனக்கு என்ன இது இருந்தது நான் எதுவுமே சொல்ல, அதை விட்டுருங்க. ஆனால் நான் இன்னைக்கு அரசியலுக்கு வரத்துக்கு காரணமே புலியாசிரியர் போட்டது யாருன்னு கேட்டேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எனக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கோடம்பாக்கத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, உறவை காத்து கேள்வி பட பிரச்சனை. அன்னைக்கு கோட்டைக்கு போனுச்சு, அன்றைக்கு எம் நெகமம் கந்தசாமி எம்எல்ஏ அவர் காரணமாக போச்சு, ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த பிரச்சனையில கூட என்ன, எனக்கும் புரட்சி தலைவர் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பொன்மனச்செங்கலுக்கும் பொன்மனச்செம்மல் அவர்களுக்கும் வாக்காளர் தகராறு இல்லை. என்ன கோட்டையில் நடந்து இன்னொரு பிரஸ் மீட்டில் அப்படியே விளக்குறேன். ஆனால் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன ஆசைப்பட்டாரு, என்ன நடந்ததுன்னா, அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அன்னைக்கு நான் பேசிட்டேன், என்னோட மனசர்களெல்லாம் பேசிட்டேன். என்ன பேசினேன், அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்விரை உண்டு, இந்த எம் ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்விரை என்பதை இல்லைன்னு பேசினேன். நான் அன்னைக்கு பேசின அரை மணி நேர பேச்சு இப்ப கூட யூடியூப்ல விடுது பாருங்க, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டப்பட்டது. ஜேபிஆர் அவர்களால் அழைக்கப்பட்டேன், மறைந்துவிட்ட ஜேபிஆர், மறைந்துவிட்ட முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் என்னோட ஃப்ரெண்டு, அதிமுக இருந்த கே பி ராமலிங்கம், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக கூடிய திருநாவுக்கரசு, அத்தனை பேரும் நண்பர். ஏன்னு கேட்டா நான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், நான் எம்ஜிஆரோட வெறி பிடிச்ச ரசிகன். ஆனா நான் அதிமுக இல்லை. இந்த பேச்சை பார்த்தவுடன் இந்த பேச்சு திறமை தலைவர் அவர்களை கவர்ந்த காரணத்தால் நீ அரசியல் வா, ஒன்னு அரசியல் நான் அரங்கேற்றம் பண்றேன், ஒன்னு ஆளாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் மறுத்தேன். நான் மறுத்ததுக்கு காரணம் என் தலைவிதி, என் மரத்து அதை மறுத்ததுக்கு காரணம் தலைவிதி. இல்ல தலைவர, நான் உங்களோட ரசிகன், நான் உங்களுடைய வெறி பிடிச்ச ரசிகன், நான் கட்சியெலாம் வேணாம் அரசியல் இல்லை, நான் சினிமா உலகத்துக்கு நல்லா படம் எடுத்துட்டு இருக்கேன், ஒருதலை ராகம்
வசந்த அழைப்புகள், ரயில் பயணங்கள், ராகம் தேடும் வல்லவி, நெஞ்சலூர் ராகம், உயிரிழ ரிஷா, தங்கைக்குரு கீதம் அடுத்து சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன் தலைவரே. இப்போ உறவை கத்துக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தலைவரே. எனக்கு அரசியல் வேணாம். ஏன் ஏன் அரசியல் வரமாட்டேங்கிற? இல்லை, நான் உங்களோட ரசிகம் அவ்வளோதான். அப்போ நீ யாரு? நீ என்ன என்ன கட்சி? என் கட்சிக்கு வந்தா என்ன? அப்போ பாக்யராஜ் அவரோட அட்டாச்சில் இருக்கார், என் நண்பர். நான் மறுத்தேன். அது மறுத்ததுக்கு காரணம், அவரை ஒரு மக்கள் தலைவர்த்தை ஒரு அவரோட ரசிகனாக மட்டும்தான். நான் அவரோட தொண்டர் அல்ல, ரத்தத்தின் ரத்தம் அல்ல. அதை சொன்னதுனால எவ்வளவோ விளைவு, அதனால பல பிரச்சனைகள். அதை அடுத்த இதில் சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கு நான் முடிவெடுக்க தவறியதற்கு காரணம், நான் கலை இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல சொன்னது, என் குடும்பம் பரம்பரையா திமுக. இதை கூட எங்க மாநிலத்துல மயிலாடுதுறையில என் ரங்கன், என்னோட மா மயம் ரங்கநாதன் மயிலாடுதுறையில இன்னைக்கு திமுக கரை வெட்டி கட்ட திமுக காரன். என் குடும்பமே திமுக. எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க பெரிய மாமா சின்ன தம்பி, எங்க சின்ன மாமா என் ரங்கா ரங்க மாமா, என் குடும்பத்துல அத்தனை பேரும். நான் எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரிஞ்சு போனப்ப நான் எம்ஜிஆர் ரசிகன், அவரோட போகணும்னு நினைச்சேன். என் குடும்பத்தை தடுத்தாங்க. ஏன் தடுத்தாங்க? பரம்பரை திமுக குடும்பம், தமிழன் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. எல்லாமே கர்மா தல விதி. ஓகே, அப்படி எம்ஜிஆரால் அடைக்கப்பட்ட இவன் இவன் என்னடா இது சொல்றானே அப்படின்னு சொல்லும் போது, எல்லாத்த விட ரொம்ப இது என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே அழைக்கப்பட்ட நான் அடுத்தது இப்ப திரு திமுகவுக்கு அவளை கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். தாயகம் மறுமலர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்பதற்கு கலைஞர் அழைத்தார். வைகோ கட்சியை விட்டு பிரிஞ்சமும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. மயிலை மாங்கோலையில கை நீட்டி அழைத்தார். தம்பி ராஜேந்திரே, நான் கை நீட்டி அழைக்கிறேன் அழைச்சார். தாயகம் மறுமலர்ச்சி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைக்கப்பட்டு சும்மா எல்லாம் இல்ல, பொதுக்குழுல ஒப்புதல் வாங்குறாரு. தாயக மறுமலர்ச்சி கழகம் திமுகவோட இணைக்கப்பட்டதற்கு திமுக வரலாற்றை பாருங்க, மறக்கலாம். அதற்கு பிறகுதான் கலைஞர் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை போட்டு தருகிறார். அந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை போட்டு கொடுத்ததுக்கு பிறகு நான் அத்தனை ஊர்ல அன்னைக்கு அப்படி பாட்டு போட்டேன், அத்தனை ஊர்ல சுற்றுப்பயணம் பண்ணேன். அதற்கு பிறகுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகுது. இந்த தாயக மறுமலர்ச்சி கழகம் தமாக திமுகவில் இணைந்ததற்கு பிறகு காங்கிரஸில் இருந்து பிரிந்த தமிழ் மாநில கழகம் புதிய தமாக உருவாகிறது. அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில திமுக அந்த அம்மாவுக்கு இருந்த பெரியம்மாவுக்கு இருந்த கெட்ட பேரு, அவங்களுக்கு ஏற்பட்ட அவங்க கூட இருந்தவங்கள ஏற்பட்ட கெட்ட பேர்ல அந்த தேர்தலில் அந்த அம்மா தோல்வியை பெறுகிறார், கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார். அப்படியெல்லாம் திமுகவுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பணியாற்றினார். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 234 தொகுதியில கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரன் கலைஞரால் பேர் பெற்ற நான் ஒரு கட்டத்தில் திமுகவோட 3 ரூபா உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கப்படவில்லை என்று தூக்கி வெளியில் எறிகிறாங்க. எரிஞ்ச உடனே யோசிக்கவே இல்லை, முதல் நாள் ராத்திரி எறிகிறாங்க. மறுநாள் காலையில் லட்சிய திமுக, என்னுடைய லட்சியமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அன்றைக்கு தாயகம் மறுமலர்ச்சி கழகம் தொடங்கிய போது நான் பொதுச் செயலாளர், கலைஞர் தான் என் தலைவர் என்று சொன்னேன். ஆனால் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி நான் தலைவரான என ஒரு வழி, எந்த இயக்கத்துக்காக இத்தனை வருஷம் உழைச்சமோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த திமுக உழைச்சாரோ பாடுபட்டாரோ அவருக்கு ஏற்பட்ட, அவர் பெரிய மாமனிதர், 100 படங்களுக்கு மேல் நடிச்சவர், அவர் இமயம், அவர் இமயம். ஆனால் ஐயா, நான் வந்து அவருக்கு பிடிச்ச இதயம், இதான் உண்மை. ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட நான் மனசிலிருந்து பேசினேன், உள்ளத்தை வெளிப்படையா பேசின, பாராட்டின. அப்படிப்பட்ட நான் அன்னைக்கு லட்சிய திமுக தொடங்கினேன். தொடங்கி இன்னைக்கு 14 வருஷம் ஒரு வனவாசம் மாதிரி முடிஞ்சிச்சு சார். 15 வருஷம் தொடக்க விழா. அந்த 15 வருஷம் தொடக்க விழாவில் கலைஞர் இன்னைக்கு 64 வயசுல சொன்னார், அதே 64 வயசு எனக்கு இப்ப. அன்னைக்கு நான் 32-33 கிடந்து எனக்கு இன்னைக்கு வயசு, வயசாலையும் மனசாலையும் அனுபவத்தாலையும் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன். அதனால ஒரு புதிய பாதையில புதிய சிந்தனையில போகணும்னு சொல்லக்குள்ள இந்த லட்சிய திமுக ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் யாரு தெரியுமா? தமிழ்நாட்டுல இந்த லட்சிய திமுக ஆரம்பித்த உடனே எங்களுக்கு ஏற்பட்ட அங்கீகாரம் யாருன்னு கேட்டால், காஞ்சிபுரம் கும்படி குண்டி தேர்தலில் இடைத்தேர்தல் வந்தவுடன் அந்த தேர்தலில் லட்சிய திமுக தனித்து போட்டியிடும் என்று மயிலை மாங்கொள்ளை கூட்டத்தில் அறிவிக்கின்றேன். ஆனால் அன்றைய முதல்வராக இருந்த நாடாளுமன்ற தொகுதியிலே திமுக 7 கட்சி கூட்டணி வைத்து தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்று விட்டது. அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டது. அந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரம் கும்மிடி குண்டி தேர்தலுக்கு
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் அறிக்கை கொடுத்து லட்சிய திமுக தம்பி ராஜேந்திரன் ஆதரவு வேண்டும் என்று கேட்டார். யாருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை எனக்கு கொடுத்தார். ஒவ்வொரு துறையில் நூத்துக்கு மேற்பட்ட இடங்களை போய் பேசினேன். காஞ்சிபுரம் அல்ல, இதில் வந்து மறைந்து விட்ட காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் கைது செய்யப்பட்டதற்கு பின்னாலும் காஞ்சிபுரத்தில் ஜெயிக்கவே முடியாது என்ற சூழ்நிலை நிலையில் உள்ளது. காஞ்சியில் நூத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் பேசினேன். வெற்றி பெற்றதுக்கு நானும் ஒரு காரணம், ஒரு சின்ன அணியில் ராமருக்கு பயன்பட்ட அணில் மாதிரி. அந்த தேர்தல் முடிஞ்சு முடிவு வரவே இல்லை, வர்றதுக்கு முன்னாடி அம்மா புரட்சி தலைவர் அம்மா என்கிட்ட அந்த மீட்டிங்லாம் அப்போ வந்து செயாட்டிகள் எல்லாம் எடுத்திருக்காங்க, இந்த பொம்முடி பொண்டி தேர்தலில் நான் பேசுனது இது எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டு என்ன தம்பி இப்படி பேசுறீங்க, என்னென்னமோ பாரப்பா என்னமோ சனின்ற பாரப்பா சனி பாரப்பா பகல வேண்டும் சனி செய் பாம்பு ரெண்டும் பகருகின்ற இக்கோர்கள் ஆறில் இருக்க கூறப்பா குமரவனில் கண்டால் கோழையத்தில் புலி கண்ட பசு கோடம் இருந்து ஆறில் இன்னைக்கு அம்மா சனி இருந்தது இன்னைக்கு அம்மாவுக்கு இருக்கிறது பதினொன்று சனி அப்படின்னு அடி பட்டு 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 பட்டுன்னு ஜோதிடத்தை புட்டு கும்முடி பொண்டி தேர்தல் ஒரு பேசினேன், பெரிய புதுக்கூட்டம் பேசினேன். அதோட பார்த்துட்டு அந்த அம்மா பேசினாங்க, சரி தம்பி இப்போ ரெண்டு தொகுதி போயிட்டு வந்தீங்களே எப்படி இருக்கு ஜெயிக்கிறது இருக்குன்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெண்டு தொகுதியிலும் ஜெயிச்சிடலாம்மா அப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அண்ணா? இத்தனை வருஷம் திமுக இருந்திருக்கம்மா, திமுகவோட கொள்கை பிரச்சனைலாம் இருந்திருக்கேன், கொள்கை பிரச்சாரங்கள் நீங்களும் உங்களுக்கு தெரியாத பழசாமா மக்களை பார்த்தாலே தெரியுமா ஜெயிச்சுனேன். இல்லை தம்பி எனக்கு உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி பார்த்தா கும்முடி பொண்டு ஜெயிச்சிடலாம், ஆனால் காஞ்சிபுரம் டவுட்டாக இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேம்மா, உளவுத்துறையை பற்றி தெரியாதும்மா, என் உள்ளத்துறையை சொல்கிறேன். நான் இத்தனை வருஷம் இந்த ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறதுனால நீங்கள் தைரியமாக நம்பலாம, காஞ்சிபுரம் கும்முடி பொண்டி ரெண்டு தொகுதியிலையும் அண்ணா திமுக வின் பண்ணுதுமா, எத்தனை ஓட்டு வித்தியாசம் கூட கணிச்சு ரஃபாக சொல்கிறோம்மா அப்படின்னு சொன்னேன். சொன்ன நம்ப மாட்டீங்க, 10 நிமிஷம் சார் அந்த அம்மாட்ட ஃபோன் பேசி பயசோட்டத்தில் 10 நிமிஷத்தில் தேர்தல் ரிசல்ட்டே வரல. அம்மா கிட்டேருந்து ஒரு கடிதம் வருது, இத்தனை நாளைக்கு அதை வெளியிட்டதே இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ வெளியிட வேண்டிய கட்டாயம். இங்கே பாருங்க, இது அம்மா கொடுத்தனுச்ச கவர், அம்மா கவர் கொடுத்தனுச்ச கவர். என்ன சார் தெரியாது ஃபுல் பேன் கையெழுத்து அம்மா பேர் போட்டிருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைச் செயலகம், அதில் போட்டு அம்மாவோட பேர் போட்டு பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர். அன்புடையீர் வணக்கம். காஞ்சிபுரம் மற்றும் கும்முடிப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாங்கள் ஆதரவு தெரிவித்த வைக்கும், கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டமைக்கும் எனது உள்ளமார்ந்த மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா கையெடுத்து. இங்கே வந்து என்னுடைய பேர் போட்டு தலைவர் அனைத்து இந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் 4A இந்தி பிரச்சார சபா சாலை தியாகராயனர் அட்ரஸ். தேதி பாருங்க, 13/5/2005 அன்னைக்கு ரிசல்ட்டே வரல. இதுதான் ரிசல்ட்னு அட்வான்ஸா சொன்னேன். அந்த அட்வான்ஸா சொன்னதுக்கு எனக்கு அட்வான்ஸ் நன்றி. அப்படி கொடுத்த ஒரு அந்த அம்மா, அந்த அம்மாவால அந்த காஞ்சிபுரம் கும்முடி பொண்டி தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதல் முதல்ல கூட்டணிக்கு தமிழ்நாடு சட்டசபைக்கு என்னதான் கூட்டாங்க போனேன், இடம்லாம் தரந்தாங்க. அது பழைய கதை, 9 சீட்டு கேட்டேன், கருத்து வேறுபாடு வந்த வெளியில் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு 9 சீட்டு கொடுக்காம நீங்கள் மறுமலர்ச்சி திமுக வைகோ சேர்க்குறன்றீங்க, சேர்த்தா நீங்கள் ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஜெயிக்க முடியாது. அந்த அப்படியே பாட்டோட சொல்லுவேன், சொன்னேன் சேலஞ்ச். அப்போ சொன்னேன், ஏன் அண்ணா நீ லட்சிய திமுக 9 சீட்டு தேக்கிற, நீ இவ்வளோ திறமை இருக்கு, ஒரு பாட்டு பாடு பார்ப்போம்னாங்க. ஏன் எதுக்கு 9 சீட்டு, ஒரு பாட்டு பாட்டு ஒரே ஒரு பாட்டு அப்படி வாங்க ஓட்டு, எனக்கு வேணும் 9 சீட்டுன்னு. சரி பாடு பார்ப்போம்னாங்க. உடனே அங்கே ஸ்பாட்லேயே அடிச்சு தப்பட்டு அப்படியே அம்மா கிளீன் பண்ணுறாங்க, பாடி காமிச்சேன். உடனே சொன்னாங்க, வேணாம் நீ அண்ணா திமுக வந்துரு, உனக்கு என்ன 9 சீட்டு,
29 சீட்டு தரேன் உன் கட்சிக்காரனுக்கு. என்னத்துக்கு வர உனக்கு இணைப்பாளர் போஸ்ட் கூட போட்டுக்கிறேன். நான் என்ன பாட்டு பாடுன்றத இப்ப நான் பாட முடியாத சூழ்நிலை. டேபிளை தட்டி பாடுவேன். அப்படி பாடின அந்த அம்மாட்ட, அந்த அம்மாட்ட அப்படி ஒரு இடத்த பிடிச்சி அந்த அம்மாவெல்லாம் அவர்களால் அழைக்கப்பட்டு அண்ணாதிமுக போவாதவன். புரட்சி தலைவர் எம்ஜாராலே அழைக்கப்பட்டு அண்ணாதிமுகவுக்கு போவாதவன். நான் ஏற்றுக்கிட்ட ஒரே தலைவர் கலைஞர், கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனா இன்றைக்கு கலைஞர் அவர்கள் மறைந்து விட்ட எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி என்னுடைய கட்சி, நான் சின்ன கட்சியா இருக்கலாம், சின்ன கூட இல்லாத கட்சியா இருக்கலாம், எங்களுடைய கட்சியை கூட்டி என்னோட ஆதரவாளர்களை என்னுடைய அபிமானிகளை திரட்டி அன்னைக்கு புதிய 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 படிவம், புதிய படிவம், புதிய பாதை, புதிய பரிணாமம், புதிய லட்சியம் என்று அன்றைக்கு புதிய உறுப்பினர் படிவத்தை அன்றைக்கு வழங்கி கிளைக்கழகம் எல்லாத்தையும் முறைப்படி ஃபார்ம் பண்ணுறேன். எல்லாத்தையும் அமைப்புகள்லாம் மாற்றி அமைக்கிறேன், ஒரு சீரமைப்பு பண்ணுறேன். நாடாளுமன்ற தூரத்தை நோக்கி நாங்கள் இது பண்ணுறது பயணிக்கிறதுக்கு போகிறேன். இப்போ எடுத்ததுமே முதல்ல கோவை அண்ட் ஈரோடு மாவட்டம் இரண்டுக்கு சுற்றுப்பயணம் கொடுக்குறேன். அரியலூர் இப்படி வரிசலாக மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறேன். அந்த பிறந்த நாளை ஒட்டி நான் ரெண்டு திரைப்படம் எடுக்கின்றேன். அந்த திரைப்படம் தமிழ் மட்டும் எடுக்காமல் ஹிந்தியில் இனிமேல் இருக்க நேஷனல் பாலிடிக்ஸ் போகணும், நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு பண்ணதுனால வேணும் தமிழ்நாட்டிலே இனிமேல் இருந்தால் சரியாக வராது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நேஷனல் பாலிடிக்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்தி திரைப்படமும் எடுக்க முன்னாடி எடுத்திருக்கேன், இப்போ எடுக்கணும்னு ரெண்டு திரைப்படம் எடுக்கிறேன். இன்றைய காலத்தில் தான் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணேன். இன்னொரு படம் ஒரு இசை சம்மந்தப்பட்ட முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி, அந்த படம் எடுக்கிறேன். அது அக்டோபர் 3 விட்டு அந்த படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இதற்காகத்தான் என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி அக்டோபர் 3 எங்களுடைய இந்தி பிரச்சார சபா, அதே அம்மா எந்த கடிதம் கொடுத்தாங்களோ அந்த அதே அட்ரஸ்ஸு, அந்த இந்தி பிரச்சார சபாவில் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயலகமான அந்த இலட்சியகத்திலே அன்றைக்கு பொதுக்குழுவை கூட்டி என் அபிமானிகளோடு கலந்து ஆலோசித்து விட்டு கட்சியை உடனே நான் வந்து கோடிக்கணக்கான உறுப்பினர் சேர்க்கிறதா அல்வா கொடுக்க மாட்டேன். லட்சக்கணக்கான உறுப்பினர், எனக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர், லட்சியவாதிகள். ஊருக்கு எத்தனை பேர் சேர்க்கிறவங்க லட்சியம் உள்ளவர்கள் இந்த கட்சியில் இருக்கோம் மெம்பர் பண்ணலாம். பக்கா ஆதார் அட்டையோட ஒரு புது சிஸ்டத்தில் உறுப்பினர்களை ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு சார் இந்த அறிவிப்பு புது அறிவிப்பு மாதிரி தெரியல. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நீங்க வந்து 6-7 மாதம் இதே இடத்துல நீங்க வந்து இதே பத்திரிகையாளர் சந்திப்பு போட்டீங்க. நான் வந்து லட்சிய திமுக வந்து வேற மாதிரி ரொம்ப நன்றி ஒரு நிமிஷம் வச்சுங்க. ஆனா ஒண்ணு அறிவிச்சேன், 6 மாசம் ஒரு குழந்தை பிறகு கூட 10 மாசம் ஒரு குழந்தை பிறக்கணும்னா சார் என்னை வெறுப்பேத்தி என்னை என்ன சில பேர் கட்சி ஆரம்பிக்க போறோம் கட்சிக்கு பேரே வைக்கல அதெல்லாம் பத்தி பில்ட் பண்ணிட்டு தானே இருக்கும். அதுக்கே பில்ட் பண்றேன் பேர் வாங்குறது ஒரு பேராசை நான் சொல்ல மாட்டேன். கிடைக்கக்கூடிய கூப்பிட்டாலும் இந்த அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தை என்னை மாற்றணியில் எந்த அம்மாவை எதிர்த்து தேர்தலில் போட்டியோ இட்டனோ அந்த அம்மா சட்டசபையில தேர்தல் சேலையை பிடிச்சி நான் தான் தமிழ்நாட்டில் பேசினேன். நீங்க சொன்ன எந்த எதிர்கட்சி தலைவர் பேசினாங்க, எந்த தமிழ்நாட்டில் இருந்த எந்த கொம்பாதி கொம்பன் நடிகம் பேசினாங்க, எந்த உச்ச நட்சத்திரம் பேசினாங்க, நான் தானே பேசினேன். என் வீடு தானே கல்லால் அடிக்கப்பட்டது, என் வீட்டில் தானே சார் கண்ணாடி உடைக்கப்பட்டது, என் வீட்டில் தானே சார் கார் நொறுக்கப்பட்டது, என் வீட்டுக்கு தானே சார் கரண்ட் கட் பண்ணாங்க,
என் வீட்டில் தானே சார் ஒரு மாதம் கரண்டே இல்லாமல் ஜென்ரேட்டர் வாழ்ந்தேன். அம்மாவோட சேலையை பிடிச்சி இழுத்ததுக்கு பேசுனதுக்காக சார் வரலாறு எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்ன பேசுங்க, எனக்குலாம் அங்கீகாரம் இல்லைன்னு நினைச்சிங்களே. என்ன பெரியார் அவர்கள் சுயமரியாதையோடு திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் பெரியார். கேள்வி கேட்டீங்க பதில் சொல்றேன். திராவிட கழகத்தை தொட்டி வைத்த சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர் கட்சி தொடங்கினார் திராவிட கழகம். அவர்கிட்ட இருந்து கொள்கை ரீதியாக தேர்தல் களத்தில் நிற்பேன் என்று சொல்லிவிட்டு கட்சியை தொடங்கியவர் காஞ்சி தலைவன் கன்னித்தமிழ் காத்த காவலன் அந்த கன்னித்தமிழ் பாவலன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கிருந்து தொடங்கினார். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞர் தொடங்கவில்லை, யாரோ தொடங்கிய திமுக. அந்த திமுகவை அவர் தலைவராக கட்டி கத்திருக்கலாம், இன்றைக்கு திமுக யாரிடமோ போயிருக்கிறது. ஆனால் எந்த பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கணி என்று பெயர் எடுத்தாரோ அந்த இதயக்கணியை வண்டு துளைத்த கணி தூக்கி எறிந்து விட்டேன் என்று கலைஞர் சொன்னாரே, தூக்கி எறியப்பட்டால் கூட துணிவோடு கட்சி தொடங்கி திண்டுக்கல்லில் இடைத்தேர்தல் இரட்டைகளை திண்ணத்தில் நின்று வெற்றி கண்டாரே அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனியாக சொந்த காலில் கட்சி தொடங்கியவர். அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக ரெண்டாக உடைந்து அது வந்து எனக்கு சேவல் சின்னத்தில் நின்னாலும் கூட நன்றி நண்பா ரெட்டப்புறா சின்னத்தில் நின்னாலும் கூட ரெண்டா பிரிஞ்ச பிறகும் அந்த அதிமுகவை ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இத்தனை ஆண்டு காலம் நடைபோட முடியும் என்று ஆர்கே நகர் தொகுதி வரைக்கும் போராடின இந்த புரட்சி தலைவர் அம்மா அந்த கொள்கையை. இவங்கெல்லாம் ஒரு கட்சியை கட்டி காத்தவர்கள் அந்த அடிப்படையில் இதை போட்டிருக்கேன். இன்னொன்னு இப்ப நீங்க கலைஞர் படத்தை நான் முன்னாடி போடல இப்ப போய் போட்டேன் எதுக்கு சார் தேசிய அரசியல் போறீங்களா எதுக்காக திடீர்னு தேசிய அரசியல் மேல குறி போட்டு அங்க என்ன பார்ப்போம். இல்ல நான் வந்து அது இப்ப இந்த கேள்விகள்லாம் நான் பதில் சொல்ல அப்புறமா நான் சொல்றேன் நண்பா. நான் பிறந்த நாள் அன்னைக்கு பொதுக்கூட கூட்டுறேன். நான் வந்து கொஞ்சம் எதுங்க வெற்றிய திராவிட முன்னேற்ற எத்தனாவது பொதுக்குழு நீங்க கூட்ட போறாங்க சொல்ல விரும்பவில்லை சார். எங்களால் நடத்த முடிஞ்ச அளவுக்கு நாங்களாம் சின்ன கட்சிங்க, சின்னமே இல்லாத கட்சி. நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்திருக்கான். இறைவன் எல்லாம் நிப்பின்றேன். இதற்கு இடையில வருகின்ற 27ஆம் தேதி என்னுடைய மகன் சிலம்பரசன் நடித்து மணிரத்னம் அவருடைய இயக்கத்திலே செக்கச்சிவந்த வானம் படம் திரைப்படம் வெளியாகிறது. இந்த படம் வெளிவரது ஒரு பெரிய வரலாறே இருக்கு. இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துடைய பிரச்சனையில அந்த ப்ரொடியூசர் சிலம்புக்கு கொடுக்காத தொல்லை இல்லை, அவ்வளவு பேட்டி அவ்வளவு காரசாரமான பேட்டி அதெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பிரச்சனை. படம் ரிலீஸ் ஆகி 6 மாசத்துக்கு பிறகு அம்பு தொடுகிறார். அம்பாது பம்பா அவரோட பின்னணி என்ன எழுச்சி பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவர் என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த சீட்டை வச்சுட்டு அந்த கட்சியில் ஜெயிச்சுட்டு அந்த கட்சிக்கு கொடுத்தார் அல்வா. அம்மா அல்வாவை கொடுத்துட்டு ஆனால் வெளியில் போய் வேற கட்சியில் சேர்ந்தாரு. இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு, எந்த இயக்கத்தில் இருக்கிறாருன்னு தெரியாது. ஒரு அரசியல்வாதி, ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திட்டமிட்டு சில என் பையன் மேலே காழ்ப்புணர்ச்சி. நான் கேட்குறேன், ஒரு ப்ரொடியூசர் அந்த அன்பானவன் கொடுத்த முதல் செக் ரிட்டன் அதையும் மீறிய என் பையன் அந்த மனுச்சி பெருந்தன்மையோட அந்த படத்துல நடிச்சாரு. அது மட்டுமல்ல எவ்வளவு ஏச்சி பேச்சு என்னொன்னு ஒரு நாள் சூட்டை கூவத்தூர்ல பிரச்சனை, கூவத்தூர்ல எம்எல்ஏக்களை கூட்டி வச்சுட்டு பிரச்சனை. அதிமுக கொடிப்பட்ட வண்டியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ரவுடிஸ் வச்சுட்டு ஷூட்டிங் கூப்பிடுறாரு. அந்த வண்டியில கூவத்தூர் பக்கம் வரணும்னு ஒரு அரசியல் உத்தர குத்துறதுக்கு என் பையன் போகல. வீட்டுக்குள்ள ஃபுல் போலீஸ் வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு ரவுடிஸ் வச்சுட்டு பண்ணாரு. நான் போய் பெட்டிஷன் கொடுத்துருப்பேனா, என் மகனை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் புகார் கொடுக்குறோம்ல. ஆனால் நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வீட்டு வாசலுக்கு போலீஸ் இருந்தது, அவர் அப்புறப்படுத்தி இருந்துச்சு. அப்படியெல்லாம் பண்ணவர் இவ்வளோலாம் எதுக்கு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன கான்ட்ராக்ட், ஒரு சின்ன ஒரு தொழில் செய்கிறவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அந்த படத்தில் நடித்த சிலம்புகிட்டோடைய ஒப்பந்த பத்திரம் அவர்கிட்ட இருக்கா? தயாரிப்பாளர் சங்கம் கேட்டிருக்குமா?
இல்ல அவர் மேல விசாரணை கூப்பிட்ட நடிகர் சங்கம் கேட்டுமா? நான் கேட்டேன். அவர்கிட்ட ஒப்பந்த பத்திரம் முதல்ல இருக்க கேளுங்க. ஒப்பந்த பத்திரம் கூட அவர்கிட்ட கிடையாது. ஏன்னு கேட்டாக்க, ஒப்பந்த பத்திரம் வச்சு கொடுக்க தகுதி இல்லாதவர். ஒரு சட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிடிஎஸ் பிடிச்சாரு, பையனை கட்டாரா? சர்வீஸ் டாக்ஸ் பிடிச்சாரு, கட்டிருப்பாரா? கட்டல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு முழு சம்பளம் கொடுக்கல. நடிகர் சங்கத்துல பெட்டிஷன் கொடுத்தும் நடிகர் சங்கம் வாங்கி தரல. ஏன்னா நடிகர் சங்கத்துல என் பையன் யாரையோ எதிர்த்து தேர்தலில் நின்று விட்ட ஒரே காழ்ப்புணர்ச்சி. அதனால ஒரு பக்கம் நடிகர் சங்கம், ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம், சிலம்பு நடிப்பாரா, சிலம்பு படத்துக்கு ரெட்டு, இந்த ரெட்டெல்லாம் மீறி, இந்த ரெட்டெல்லாம் மீறி போராட முடியும். நாங்க பீப்சாங் பிரச்சனை வந்து நானும் என் பையனும் போராடணும். எங்க போராட்டம் வேற? ஆனா சிலம்பு நடித்தாலே வந்து ரெட்டு போடுவோன்றதெல்லாம் மீறி மணிரத்னம் அவர்கள் இந்த செக்கச்சிவந்தமான படத்திலே சிம்புவை நடிக்க வைத்து இன்னைக்கு படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த மணிரத்னத்துடைய அந்த மனித தன்மைக்கு, அந்த மனசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு அஞ்சே நிமிஷம் பேசினேன். அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வியாழக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகக்குள்ள ஒரு கருத்தை மட்டும் சொல்லுங்கிறேன். வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு சேர்த்து போட்டாதான் சக்கச்சிவரும் நாக்காகும், சக்க சிவந்து நாக்காகும். அது மட்டுமல்ல, காதல் உற்ற கன்னி உறுத்தியும் கனி போன்ற கண்ணம், காதல் வயப்பட்டு விட்டால் கன்னி உறுத்தியின் கண்ணவர் கனி போன்ற கண்ணம், அது கன்னி சிவந்து விட்டால் அது செக்க சிவந்த நாணம். அந்த செக்க சிவந்த நாணம் அது சீதையவள் கொண்டால் செக்க சிவந்த நாணம். அதை கண்டதும் ராமன் விட்டது பானம், ராமன் பார்த்த மாத்திரத்திலே இழந்தான் நிதானம், நெஞ்சத்தை தந்தான் தானம், கண்ணாலே பாடினான் கானம், சீதை கொண்டது உடனே செக்க சிவந்த வானம், காரிலை கிழித்துக் கொண்டு கதிரவன் வர தொடங்கி விட்டால் அது செக்க சிவந்த வானம். அது மட்டுமல்ல, உதயம் வரும் பின்னே உச்சத்காலம் வரும் முன்னே என உள்ள கடலை உள்ளங்கையால் வானம் வாரி அணைத்துக் கொண்டால் செக்க சிவந்த வானம். அப்படி இந்த செக்க சிவந்த வானம் ஒரு கவித்துவமான டைட்டில் வச்சிருக்காரு மணிரத்னம். அந்த படத்துல என் பையன் நடிச்சிருக்காரு. அதுல இந்த என்னுடைய நண்பர் விஜய் சேதி போன்றவர்களும், இணைய நண்பர் அரவிந்த் சாமி போன்றவர்களும், நம்ம அருண்விஜய் போன்ற பல எண்ணற்ற ஜோதிகா என்னால எப்பயும் நடிச்சிருக்காங்க. அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ரசிகர் மன்ற தொடர்ந்து நான் உறவை காத்திகளின் என் பையனை உருவாக்கின காரியே, என் பையனுக்கு நான் ஃபாதர்னு சொன்னேன். சிலம்பரசன் ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நான் இன்ன வரைக்கும் காட் ஃபாதராக இருக்கேன். என்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நன்றி. நாங்கள் சிம்புவோட எந்த பிரச்சனை இருந்தாலும் சிம்பு இன்னைக்கு தாங்கி நிற்கிறாருன்னா, அது காரணம் தூண் இருந்தால் தாங்க ஒரு மண்டபம், தொண்டை இருந்தால் தாங்க ஒரு கட்சி, ஒரு மன்றம் இருந்தால் தாங்க ஒரு நடிகன். என் பையனை தாங்கிறது இந்த மன்றங்க, ரசிகர் மன்றங்க. என்னை தாங்கி நிறுத்தினது என் டிஆர் மன்றம்னா, இன்னைக்கு என் சிம்பு மன்றத்தை தாங்கி நிறுத்தக்கூடிய இந்த எஸ்டிஆர் மன்றத்து தோழர்கள். ஆனால் இந்த என் மகன் எஸ்டிஆரோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். செக்கச்சிவந்த வானத்துக்கு ரொம்ப நல்லா நீங்கள் அத்தனை அமைப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீங்கள் நல்லா பண்ணணும். சிம்புவோட ஃபாதராக மட்டுமல்ல, சிம்புவோட காட்ஃபாதரா இந்த இருப்பின நீங்கள் எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு தான் இந்த படம் முடிஞ்ச உடனே விரைவிலேயே மன்றத்து தோழர்கள் அத்தனை நிர்வாகிகளை சந்தித்து சிலம்பு அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் டோட்டலாக மன்றத்தின் அமைப்பு புனரமைப்பு செய்யப்படும், மாற்றி அமைக்கப்படும். அதற்கு மன்றத்தின் நிறுவனராக, மன்றத்தின் காவலராக, உங்களை கட்டி காக்கும் காவலனாக, என் மகனுக்கு நான் தந்தையாக ஃபாதராக இருப்பதை போல உங்களுக்கு காட் ஃபாதராக இருந்து என் மன்றத்து தோழனே உனக்கு நான் வழிகாட்டுவேன், உன்னை வழி நடத்துவேன், நல்ல வழியிலே நிச்சயமா மன்றம் பலப்படுத்தப்படும் என்பதை. இதை என்னுடைய பிறந்த நாளுடைய 64வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை ஒட்டி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொன்னப்ப செக்கச்சிவந்த வானத்தையும் பற்றி பேசுவதற்கு எனக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு அளித்து வைக்கு. என்னன்னா, லட்சிய திமுக அரசியல் சார்ந்து நீங்க பேசுனீங்க, இப்ப வந்து இது வந்து அந்த செக்கச்சிவந்த வானம் படத்துக்கான விளம்பர பிரஸ்பீட் மாதிரி ஆயிருக்கு. ஒரு நிமிஷம், செக்கச்சிவந்த என்ன கூப்பிடுறீங்களோ சந்தேகத்தை ஏற்படுத்து. இத்தனை பேரும் கேட்காத கேள்வி நீங்க கேட்டது ரொம்ப ரூம் போட்டு யோசிச்சு வந்து கேட்டதுக்கு நன்றி. ஒரு நிமிஷம்
ஒரே நிமிஷம் இந்நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு பீப் சாங் பிரச்சனைங்க, பீப் சாங் பிரச்சனை இல்ல, அத்தனை வழக்குங்க. என்ன வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு கேஸ் எல்லாம் நடத்த விட வாபஸ் வாங்கணும் சொல்றாருங்க. முடியாது, வாபஸ் வாங்க மாட்டேன், வழக்கை தான் சந்திப்பேன். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு? ஆட்சியில் இருந்தாலும் அந்த கேஸை இது பண்றது முடிக்க விட்டது யாரு? உலகத்துக்கே தெரியும். நாம் போராளிங்க, நாம் போராளியா இருக்கிற மாதிரி என் மகன் போராளியா இருக்காருன்னு வச்சுங்க. என் மகன் போராளியா இருப்பதற்கு பக்கலமா இருக்காது யாருங்க? சிம்பு ரசிகர் மன்றத்துக்கு தோழருங்க. 3 வருஷத்துக்கு சிம்புவோட படம் வராட்டாலும் ஸ்ட்ராங்கா நிக்கிறான், சோற வச்சுதான் சித்துறான். என் பையனா அந்த இந்த அந்த ரசிகர் மன்றத்தை தோழர் தான் படிச்சிருக்கான் பத்திரம். அவன் தான் சிலம்ப தாங்க உத்துறம், இதுதான் சரித்திரம். நீ மன்றத்தை படப்படுத்துறனா உடனே ஆணைக்கரனை புதனிக்கு குறன்றீங்க. அதிகாரப்பூர்வமா வெளிப்படுத்தப்பட்ட பாடல் அல்ல, அதிகாரப்பூர்வ பாடல் இல்லன்னா அவர் அப்படி பாடி அப்படி பாடலாமா? பெண்களை இழிவுபடுத்தி அப்படி இந்த தரம் வந்து லோக்சபா தேர்தலோ சதாசிவத்தில கூட்டணி சேர்விக்கலாம் தலைவர் சிஎம் ஆவாரா உங்க கடி பண்ண. நான் ஒரே ஒரு நிமிஷம், நான் முன்ன மாதிரிலாம் இந்த மாதிரி கேள்விகள் பதில் சொல்ல மாட்டேன் மீனாட்சி. ஏன்னா மீனாட்சி ஜோதிட ரீதியாக எனக்கு தெரியும் அடுத்து வரும் யார் ஆட்சி. நீ கேள்வி கேட்பது மீனாட்சி, மதுரையில நடப்பது மீனாட்சி ஆட்சி, ஆனால் அது சொக்கன் கொடுத்த ஆட்சி, சொக்கனை சொக்க வைத்த மீனாட்சி. அதனால அவருக்கு கைதத்து கிடைத்தது. சார் என்ன மதிக்காம யாரு கூட்டாலும் நான் போக மாட்டேன். அது எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, என்ன மதிச்சா நான் மதிப்பேன். இன்னொன்னு, இனிமே இன்னாரோட தான் கூட்டு, இன்னாரோட கூட்டு இல்ல, இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் ராஜதந்திரி. முன்னே எல்லாம் நீங்க வந்து டி ராஜேந்திரன், சத்திரியன் ராஜேந்திரன் பார்த்திருப்ப, இனிமேலாம் நான் சாணக்கியன் தான். முன்னே எல்லாம் வேகப்பட்ட ராஜேந்திர பார்த்திருப்ப, இனிமேலாம் விவேகமான ராஜேந்திர தான். முன்னே எல்லாம் கோபப்பட்ட ராஜேந்திர பார்த்திருப்ப. இந்த கேள்விக்கு எல்லாம் அடுத்த இதை விடை சொல்றேன். இன்னொன்னு இது சொல்றாரு, அவர நண்பர், அவர் கருணாசன் படத்தில் நடித்தவர், என்னுடைய நண்பர் தான். அவர் ஏதாவது அவருக்கு இப்படி பேசியிருக்க கூடாது, பேசி விட்டார். என் தம்பி கருணாசை பார்த்தா இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நானும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான், வார்த்தையை அலந்து அலந்து போட்டு பேசணும். தம்பிக்கு நான் அது என்ன இன்னொன்னு, அவர் கருணாசை பத்தி எல்லாரும் கருத்து வெளியிட்ட பிறகு அவரே வருத்தம் தெரிவிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள மேட்டர் இப்ப நான் இங்க அலசி ஆராய விரும்பல. ஒரு பையன், ஒரு சார் மன்னிக்கணும் சார், பதிவு பண்ணுங்க சார். அந்த பாடல் ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர்ல ரெக்கார்ட் பண்ணி, அந்த பாடல் ஒளிப்பதிவு கூடத்துல பண்ணி, அது ஏதாவது ஆடியோ ரிலீஸ் வச்சு ஃபங்க்ஷன் வச்சு வெளியிடப்படாத ஒரு பாடல், யாரோ ஒருத்தன் ஒரு கவிதை எழுதி கீழே கிழிச்சு போட்ட மாதிரி, ஐயா அது உள்ளுக்குள்ள பாடி வச்சத திருடி, நான் கூட தத்தகரத்துல 1000 பாடுவோம் சார் என்னோட கம்போசிங்ல, அதை திருடி கொண்டு போய் என் பையன் பேர கெட்ட பேர் ஏற்படுத்துன்னு யாரோ பண்ண ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதையே பேசணும்னா, திட்டமிடப்பட்டு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சியில அவரை அழிக்கணுங்கிறத மட்டுமே கொள்கையா கொண்டு கேள்வி கேட்டா, இந்த போன்ற கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க தயாராக இல்லை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முன்னாள் செயல் தலைவர், இன்னாள் தலைவர். நான் கேக்குறேன், நான் வந்து இதை பத்தி பதில் சொல்ல, அவர் போட்ட பேட்டியை நான் படித்தேன், கொடுக்குறாரு பேட்டி. ஏன் கருணாசுக்கு ஒரு சட்டம், எச் ராஜாவுக்கு ஒரு சட்டம், ஏ எஸ் சி சேகருக்கு ஒரு சட்டம், சரி 80 உங்கள்கிட்ட இருக்கலாம் இத்தனை சட்டமன்ற 88 மேல சட்டமன்ற உறுப்பினர் இருக்க உங்க கையில தான் சட்டம். ஏதோ நீங்க பேருக்கு கேள்வி கேட்குறீங்க,
அவங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணாமலே இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் சும்மா கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்க பண்றத பண்ணிக்கிட்டே இருங்கன்னா இந்த கேள்வியை கொண்டு போய் ஸ்டாலின் அவர்கிட்ட கேளுங்க. ஏன் தட்டி கேட்க முடியல? ஏன் தட்டி கேட்க முடியல? ஆமாங்க, எச்சி ராஜா கைது பண்ணலங்க. எச்சி ராஜா அண்ணா திமுக ஆட்சியில கைது பண்ணலங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட நண்பர் தாங்க எஸ் சி சேகர், கைது பண்ணலங்க. கருணாச பண்ணிட்டாங்க. நாங்கெல்லாம் லட்சிய திமுகங்க. அவர் எவ்வளவு பெரிய கட்சி வச்சிருக்காரு, திமுக, திமுகவுடைய தலைவர். அவர் பக்கத்தில் இன்னைக்கு யாரு? இன்னைக்கு பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனே அவருக்கு போய் செயலாளர், துரைமுருகன் அவர்களே பொருளாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் அதுதான் அவரை பாராட்டுறது. இந்தியாவிலிருந்து எவ்வளவு தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கு முதல்ல கேள்வி கேட்க சொல்லுங்க, அப்புறம் மத்தெல்லாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.